ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடி ஜேஸ், நம்ம சேனலை பார்க்க நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கு நம்மளுடைய சவுத் தமிழ்நாட்டில், குறிப்பாக நம்ம தெற்கு தமிழ்நாடுல நம்பர் ஒன் கல்லூரியாக திகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மதுரையில் இருக்க தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போக முடியும், எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இன்ஸ்டாகிராம் பேஜை அப்படியே போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்படியே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சர்ச் பண்ணும்போது அங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணும்போது அங்க காலேஜ் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரை தென்காசி அந்த ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் நம்மளுடைய மதுரை ஏர்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது. அதே போல் மதுரை ஜங்ஷன்லேருந்தும் வெறும் 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ், தன்னாட்சி கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரியாகவும் இருக்குது. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1957 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 66 வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கல்லூரி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் 143 ஏக்கரில் இருக்குது மதுரையில். அது இல்லாமல் இந்த காலேஜ் வந்து கருமுத்து தியாகராஜன் செட்டியார், கருமுத்து தியாகராஜன் செட்டியாரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் 1987 தன்னாட்சி அட்டானமஸ்ங்கிற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2023 வெளியானதுல அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 101-150 ரேங்க் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம்தான். இந்த காலேஜில் இந்த நாக் ஏ கிரேடு பி கிரேடுன்னு சொல்லுவாங்களே, அதில் பார்க்கும்போது இந்த காலேஜ் வந்து A+ grade வந்து வாங்கியிருக்கு. ஸோ ரொம்ப அருமையான கல்லூரி தான். இந்த காலேஜில் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் நீங்கள் ஒரு எய்டர் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா வெறும் 17,500 தான் வாங்குறாங்க. அதே போல் இந்த காலேஜில் நீங்கள் எஸ்எஸ் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா அங்கே வந்து 82,000 ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா இங்கே டோர்ரூம்னு ஒன்று சொல்கிறாங்க, அதில் வந்து 73,000 வாங்குறாங்க. அதே போல் நார்மல் ரூம்னு ஒன்று சொல்கிறாங்க, அதில் வந்து 79,500 வாங்குறாங்க. இதுதான் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்க போனோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே வந்து மீடியம் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6.5 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 6.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதாக சொல்கிறாங்க. இந்த வருடத்தில் சிஎஸ்சி, ஐடி, அதுக்கடுத்து இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கொடுத்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் அமேசானு, அதுக்கடுத்து ஐபிஎம்மு, அடுத்து சோகோ, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை வந்து விசிட் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் மினிமம் பேக்கேஜாக பார்க்கப்படுறது 4.5 லட்சம், மேக்ஸிமம் பேக்கேஜாக பார்க்கப்படுறது 35 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரி வாங்க, இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 13 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 13 டிபார்ட்மெண்ட்டை இப்போ நான் சொல்கிறேன். இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ்ஸு, சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ்ஸு, அடுத்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமில் எஸ்எஸ்ஸு, அடுத்து இசிஇ, அடுத்து ட்ரிபிள்இ, அடுத்து இசிஇயில் எஸ்எஸ்ஸு, அடுத்து ட்ரிபிள்இயில் எஸ்எஸ்ஸு, அடுத்து வந்து ஐடியில் எஸ்எஸ்ஸு, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ்ஸு, அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ், இந்த மாதிரி 13 கோர்ஸ் இருக்குது. இப்போ 13 கோர்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போகலாங்கிறதே நான் சொல்ல போகிறேன். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓசியில் 189, பிசியில் 184, பிசிஎம்மில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் போகலாம், எம்பிசியில் 182, எஸ்சியில் 160, எஸ்சியில் 161. அடுத்து சிஎஸ்சியில் எஸ்எஸ் கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஓசியில் 196, பிசியில் 196, பிசிஎம்மில் 194, எம்பிசியில் 191, அடுத்து எஸ்சியில் 177, எஸ்சியில் 176, எஸ்டியில் வந்து 162. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 183, பிசியில் வந்து 176, பிசிஎம்மில் 175, எம்பிசியில் 172, எஸ்சியில் 146, எஸ்சியில் 131. அதே போல் சிஎஸ்சி எடுக்க போனீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 198, பிசியில் 197, பிசிஎம்மில் 197, அடுத்து எம்பிசியில் 195, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 186, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 189. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமில் எஸ்எஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 194, பிசியில் 193, பிசிஎம்மில் 189, அதுக்கடுத்து எம்பிசியில் 189, எஸ்சியில் வந்து 170, எஸ்சியில் 123, அடுத்து எஸ்டியில் 165. அதே போல் இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 197, பிசியில் 196, பிசிஎம்மில் 194, எம்பிசியில் 193, அடுத்து எஸ்சியில் வந்து 183, அடுத்து எஸ்சியில் 179. அதே போல் ட்ரிபிள்இ கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 193, பிசியில் 193, பிசிஎம்மில் 190, அடுத்து வந்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து 187, அடுத்து எஸ்சியில் 180, அடுத்து எஸ்சியில் வந்து 173, எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 169.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா இசிஇல எஸ்எஸ் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 195, பிசியில 194, பிசிஎம்ல 190, அடுத்து எம்பிசியில 190, அடுத்து எஸ்சியில 177, எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா 160. அதே போல ட்ரிபிள்இல எஸ்எஸ் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 192, பிசியில வந்து 191, அடுத்து பிசிஎம்ல 189, அதே போல வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில 185, எஸ்சியில 166, எஸ்சிஏல வந்து 166. அதே போல ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில எஸ்எஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 195, பிசியில 194, பிசிஎம்ல 194, எம்பிசியில 190, எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 175, அதே போல எஸ்சிஎல 161, எஸ்டியில 139. அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 189, பிசியில 186, பிசிஎம்ல 183, அதே போல எம்பிசியில 181, எஸ்சியில 165, எஸ்சிஎல 148, எஸ்டியில 145. அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 185, பிசியில 183, பிசிஎம்ல 182, அடுத்து எம்பிசியில 178, அடுத்து எஸ்சியில வந்து 156. அடுத்து வந்து மெக்கட்ரானிக்ஸ்ல நீங்க எஸ்எஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 189, பிசியில 186, பிசிஎம்ல வந்து 188, எம்பிசியில வந்து 185, அடுத்து எஸ்சியில 158, அடுத்து எஸ்சிஎல 158. ஓகேவா? இப்ப எல்லா கம்யூனிட்டிக்கும் சொல்லிட்டேன். சில கம்யூனிட்டிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் சொல்லாம இருந்தேன்னா அந்த கம்யூனிட்டியில எவ்வளவு கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ அதனால இந்த கல்லூரி ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரியா, அதுவும் நம்மளுடைய சவுத் தமிழ்நாடுல, நம்ம தெற்கு தமிழ்நாடுல நம்பர் ஒன் கல்லூரியா திகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த காலேஜ்ல போட்டி அதிகம். ரவுண்ட் ஒன்லயே பல மாணவர்கள் இன்ஜினியரிங்ல, அதுவும் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமா தான் இந்த காலேஜுக்குள்ள வர்றாங்க. சோ அதனால இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி காத்திருக்கு. இதை கண்டிப்பா எடுக்கலாம், நல்ல கல்லூரியா தான் திகழ்ந்துட்டு இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த காலேஜை நீங்க உங்களுடைய சாய்ஸ்ல கண்டிப்பா வைங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட தெளிவா சொல்லணும்னா இது வந்து சவுத் தமிழ்நாடுல நம்மளுடைய மதுரையில தான் இருக்கு. எடுத்து படிக்கலாம், திருப்பரங்குன்றத்துலதான் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நீங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது மாதிரி என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை சேனல், பை பை.